பாடிபார்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டாங் நோயன் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே யோசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துலையுமே மீடியா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு நியூஸ் போட்டிருந்த அதே அசுலர் தான் இந்த கேம் உருவாக்கியிருந்த டாங் நோயனை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு நியூஸை போட்டிருந்தாங்க. இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்த டாங் நோயனுமே அதன் பிறகு ட்விட்டர் பக்கம் வரவே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே பலர் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் உண்மை இல்லை. பல மாதங்கள் கழிச்சு டாங் நோயன் தன்னோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டாங் நோயன் சாகவே இல்லை. அவரை பற்றி வந்த நியூஸ் எல்லாமே பொய் தான். பெருமான அவர் பொது நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு அவர் தவிர்த்துட்டே வந்திருந்தாரு. தான் என்ன பண்ணுவோம் அப்படின்றதையே வெளியே சொல்லாம இருந்தாரு.